அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பௌர்ணமி, நாளை வரக்கூடிய ஆனி மாத பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பௌர்ணமி அப்படின்னாலே இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நேர்மறை ஆற்றல் வந்து அழகாக பார்த்திங்கன்னா நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நமக்கு தேவையான சில விஷயங்கள், நினைத்ததை சாதிக்கணும், என்ன நடக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அது வேணும் அப்படின்னா நாளை வரக்கூடிய இந்த ஆனி மாத பௌர்ணமியை தவற விடாதீங்க. பௌர்ணமி அப்படின்றது எவ்வளோ விசேஷம் இல்லையா, அது ரொம்ப நல்ல ஒரு நாள்னு கூட சொல்லலாம். அதுவும் நாளை வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. செல்வ செழிப்பும் அற்புதமான சகல ஐஸ்வர்யங்களும் பெருகணும் அப்படின்னா நாளை வரக்கூடிய ஆனி மாத பௌர்ணமி வழிபாடை நீங்கள் எல்லாருமே செய்யணும், செய்ய தவறக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நான் கார்த்திகா உங்களுக்காக இந்த பதிவை இன்னைக்கு தொகுத்து வழங்கிட்டுருக்கேன். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நாம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் வந்து அதிக அளவு ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படின்னும், அதே நேரத்தில் நாம் நல்லதையே நினைத்து நல்ல வழிக்காக வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அசைவத்தை தவிர்த்து, எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்து, நல்ல எண்ணங்களை மட்டுமே விளைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக பார்த்துங்க நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும்னு சொல்லலாங்க. ஒரு சில சூக்ஷ்ம வழிபாடுன்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நாட்கிழமைகளில், அதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு, அப்புறம் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக சுத்தப்படுத்திட்டு கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு சிறப்பான வழிபாடு நம்ம செய்கிறது ரொம்ப உகந்ததுன்னு சொல்லலாம். அதோடு அனைத்து சிவ ஆலயங்கள்லையும் பார்த்திங்கன்னா முக்கணிகளை வைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் அப்படின்றது ஆனி மாத பௌர்ணமிக்கு ரொம்ப பெரிய சிறப்புன்னே சொல்லுவாங்க. அதனால் மாப்பழ வாழையெல்லாம் முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க, உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. மூணு பழமும் ஒரு சேர கிடைக்கல அப்படின்னாலும் கவலையே வேண்டாம், கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பழம் மட்டுமாவது வாங்கி வைத்து வழிபாடு செய்ய தவறாதீங்க. நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு அமைந்த ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு இந்த வழிபாட்டோடு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜைகளில் எப்பவும் போல நம்ம பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரம் பண்ணி அழகான தீபங்கள் ஏற்றி வைத்து மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் தெய்வங்களையும் பார்த்தீங்கன்னா முறையாக வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொன்பொருள் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அதில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீரில் சிறு சிட்டிக அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரூபா நாணயம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகைகள், மூக்குத்தி, மோதிரம், சின்ன கம்மல், ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெள்ளியில் ஏதாவது நகை இருந்தாலும் அதை எடுத்து தண்ணீரில் போட்டு வச்சுக்கோங்க. வெள்ளை நிறம் கொண்ட பூக்கள் ரொம்ப பிடித்தமானது மகாலட்சுமிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை நிறம் கொண்ட நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு மல்லிப்பூ இப்போ கிடச்சிச்சின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி வைத்து மல்லிப்பூ சாற்றி கூட வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதி மல்லி கிடச்சாலும் சரி வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. இதை வந்து தண்ணீரில் போட்டுட்டு மாரியம்மனை நினைத்து ஒரே ஒரு கொத்து வேப்பிலையை எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கோங்க. இந்த டம்ளர் தண்ணீரை நல்லா வரும் பாருங்கள். நமக்கு பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப பிரகாசமான நிலவு வந்து பார்த்திங்கன்னா மாலையில் 6 மணிக்கு வரும். அந்த 6 மணி அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டம்ளரை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போயிடுங்க. நிலவுக்கு நேராக காமிச்சு அந்த நிலவோட பிம்பம் முடிஞ்சால் உங்களுடைய டம்ளரில் தெரிகிற மாதிரி கூட நீங்கள் இந்த டம்ளரை வச்சுட்டு இப்போ உங்கள் மனசில் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக பார்த்திங்கன்னா வேண்டிக்கோங்க. இந்த நீர் இருக்கு இல்லையா, இந்த நீரில் பிரதிபலிக்கக்கூடிய நிலவை பார்த்து வேண்டிக்கோங்க. அண்ணாந்த வானத்தில் கூடிய நிலவை பார்த்தும் கூட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அழகாக பார்த்தீங்கன்னா இப்போ நிலவு எங்கே தெரியும், வீட்டு வாசலில் தெரியும், மொட்டை மாடியில் தெரியும், பால்கனியில் தெரியும், இந்த மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் எங்கே நிலவு தெரியுமோ அங்கே நின்று பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்லைங்க வெளியிலலாம் போக முடியாது அப்படின்னா நம்ம வீட்டு ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னலை கூட திறந்து வச்சுட்டு நிலவை பார்த்தாவது நீங்கள் அழகாக நமக்கு வேண்டியது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இப்போ நீங்கள் வெளியில் நிலா வெளிச்சம் படுற மாதிரி இருக்குது, அங்கே உங்களால் பிரார்த்தனை பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல அழகாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட நம்ம அழகாக நமது நேர்மறையான ஆற்றல்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வேலையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய உள்ளங்களுக்கு என்றுமே இறைவன் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படியே வாழ்க்கையில் ஏற்றத்தை மட்டுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி வழி
வழிபாடு நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் தவறாதீர்கள். அடுத்தது பொன் பொருள் சேரணும், நகைகள் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 5-10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் இருக்கக்கூடிய நீர் வந்து கீழே சிந்தாத அளவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. டம்ளரில் நகை இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ரொம்ப பத்திரமாக அதை போற்றி நீங்கள் அழகாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த நீரை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க. பூஜை அறையில் வச்சுருங்க. இப்போ மறுநாள் காலையில் எழுந்ததும் இந்த தண்ணீரை வடிகட்டிட்டு நகையெல்லாம் எடுத்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணீர் எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டுட்டு தலைக்கு குளிச்சுருங்க. மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை, அதாவது எந்த நாட்கிழமை உங்களுக்கு நல்லா இருக்கோ அந்த நாட்கிழமைகளை பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க வந்து அழகாக தெளித்து விட்டுருங்க. இது சாதாரணமான நீர் கிடையாது, விசேஷமான தீர்த்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அதற்கான முறையான வழிபாட்டோடு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது, அதை தவற விடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த நீர் வழிபாடை மறந்துடாமல் செஞ்சுருங்க. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.